ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு December 11 தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு தமிழ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல இவரும் ஒருத்தர். இன்னைக்கு December 11 தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையான நாள் கூட சொல்லலாம். அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். பத்திரிகையாளர் அதாவது ஜேர்னலிஸ்ட், கவிஞர் அதாவது போயட், ஆசிரியர் அதாவது டீச்சர், சுதந்திர போராட்ட வீரர் அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர், இப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், நம்ம பார்க்க போறது சுப்பிரமணிய பாரதி அவர்களோட பிறந்த நாள் இன்று. இப்போ இவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாரதி எட்டயபுரம்ல 11th December 1882 பிறந்தார். எப்பவுமே தலையில முண்டாசு கட்டியிருப்பார். அந்த முண்டாசு தான் அவரை தனிமைப்படுத்தி காட்டும். பாரதிக்கு நிறைய பெயர்கள் உள்ளது. அதில் சில பெயர்கள் என்னன்னா மகாகவி, முண்டாசு கவிஞர், பாரதி, வீரகவி. இவர் எழுதிய புத்தகங்களுள் மிகவும் பிரபலமானது பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதி முதல் முதலாக ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் வேலை செய்தார், அதாவது ஒரு பத்திரிகையாளராக. அவர் வேலை செய்த பத்திரிகை நிறுவனங்கள் சக்கரவர்தினி, விஜயா, த இந்து. 1908 பிரிட்டிஷ் இந்தியா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இவரோட ரெவல்யூஷனரி ரைட்டிங்ஸ்க்காக. இவர் எழுதின சாங்ஸ் அண்ட் போயம்ஸ் இப்பவும் தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. பாரதிக்கு சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளும் தெரியும். அவர் சீக்கியர்கள் மேல கொண்டு பட்டுனாலதான் அதிகமா தாடி வளர்த்தார், பிளஸ் டர்பன் கட்டினார். பாரதி சொன்ன ஒரு சில வசனங்கள் கேட்டா இப்ப கூட உடம்பெல்லாம் கூஸ்பம்ஸ் ஆகும். எடுத்துக்காட்டு, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம். அதாவது த மீனிங் இஸ் த போத் மென் அண்ட் உமன் சுட் கன்சிடர் ஈக்குவல் சோ த பீப்புள் இன் த வேர்ல்ட் வில் கெட் குட் நாலேஜ் அண்ட் ப்ராஸ்பர். அடுத்து ஜாதியை பற்றி பேசிய வசனம், சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு உணர்த்தியிருப்பார். இவரை போற்றும் வகையில இந்தியன் கவர்மெண்ட் 1987 இவர் பெயர்ல நேஷனல் சுப்பிரமணிய பாரதி அவார்டு அப்படின்ட்டு ரைட்டர்ஸ்க்கெல்லாம் வழங்கினாங்க. இவர் பேர்ல நிறைய யூனிவர்சிட்டியும் ஓபன் பண்ணாங்க. மெரினாலையும் இந்தியன் பார்லிமெண்ட்லயும் இவருக்கு ஸ்டாச்சு இருக்கு. இந்த இயர் 2000 த பிலிம் ரிலீஸ்ட் பாரதி, அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. பாரதியார் ரோடு இன் கோயம்புத்தூர், நியூ டெல்லியிலையும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற பேர்ல ரோடு இருக்கு. இந்த இயர் March 2013 எஸ் எஸ் மியூசிக் அண்ட் அயங்காரன் இன்டர்நேஷனல் நோட்டட் பிரிட்டிஷ் சிங்கர் ஆடலிஸ் சாங் ஸ்கைஃபால், சிமிலாரிட்டி டு போயம் அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த தமிழ் போயம் அந்த இங்கிலீஷ் சாங் ஸ்கைஃபாலுக்கு சிமிலரா இருந்துச்சான். ஸோ பாரதி பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிட்டே போலாம். ஸோ பாரதி மாதிரி கவிஞர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்களும் அவர் போல வர வாழ்த்துகிறேன். இப்படிக்கு உங்கள் என்டர் எக்ஸிட். இது போல செய்திகள் தெரிஞ்சுக்க என்டர் எக்ஸிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.